வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இந்த கொரோனா காலத்தில் வீடியோ கான்பரன்சிங் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ்ல தான் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கே தெரியும். கடந்த 16ஆம் தேதி ஒரு வீடியோ கான்பரன்ஸ் மீட்டிங்ல பேசும்போது மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பல விஷயங்கள் அங்க பேசப்பட்டிருக்கு சார். அதுல முக்கியமா வந்து இந்த ஒன்றிணைவோம் வா அப்படின்ற ஒரு முறையில வந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அது பத்தி பேசுறதுக்காக தான் அழைக்கப்பட்ட மீட்டிங்ல வந்து பல மாவட்ட செயலாளர்கள் பிரசாந்த் கிஷோரோட ஹைபாக் டீம் பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோருக்கு எதிராக திரு ஜே அன்பழகன், டி நகர் தொகுதி ஜே அன்பழகன் போன்றவர்கள் எல்லாம் கோபப்பட்டதாக எல்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனா பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில திமுக ரொம்ப ஒரு வலுவான கட்டமைப்புள்ள ஒரு கட்சி. கடந்த காலங்கள்ல நான் பல கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கேன், பல கட்சியை ஆட்சியில உட்கார வச்சிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பேஸ், ஒரு அடித்தளம், ஒரு கிளைக்கழகம் கூட வலுவா இருக்கிற ஒரு கட்சியை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் கூட பிரசாந்த் கிஷோர் பாராட்டி பேசிட்டு இருக்காராம். அதையெல்லாம் திரு ஸ்டாலின் பேசியிருக்காரு. ஆனா பிரசாந்த் கிஷோர் மேல நிறைய வந்து சில மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப கோபத்துல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல் காலகட்டத்தில் இதெல்லாம் ஒன்றிணைந்து இவங்க எல்லாம் ஒன்றுபட்டுதான் பிரசாந்த் கிஷோர் தலைமையில அவருடைய ஆலோசனையில இவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு உள் முரண் போயிட்டு இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க சார்? இதுல உங்க கேள்வியை வந்து ரெண்டா பிரிக்கிறேன். ஒண்ணு, பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவை ரொம்ப கட்டமைப்புள்ள கட்சின்னு போட்டிருக்கிறாரு. காரணம், இங்க தமிழ்நாட்டுல லீடருக்கு தான் ஓட்டு, தலைமைக்கு தான் ஓட்டு. அப்படி இருக்கும்போது வந்து ரஜினிகாந்த் தலைமை வந்துன்னா ஸ்டாலினுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதது வந்து ரஜினிக்கு மிகப்பெரிய க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டியில ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன்ல லீடருங்கிறத வச்சு ரஜினி ஜெயித்துருவாருங்கிறது வந்து பிரசாந்த் கிஷோருக்கே தெரியும். அதனாலதான் அவரு ரெண்டு தடவை ரஜினிகாந்த பார்த்து ரஜினிகாந்துக்கு கிளைண்ட், ரஜினிகாந்த தனக்கு கிளைண்ட் ஆக்கலாங்கிற மாதிரி முயற்சி பண்ணாரு. ரஜினிகாந்த் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன்ல யூஆர்பி எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. பிரசாந்த் கிஷோர் வந்து தன்னோட ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வந்து 12 மாசம் ரஜினி கிட்ட ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டார். ரஜினி வந்து அது எனக்கு தேவைப்படாது, தேவைப்பட்டா 4 அல்லது 6 மாசம் நீங்க தேவைப்படுவீங்கிற மாதிரி ரஜினி சொல்லும்போது, அவருக்கு ஸ்ட்ராட்டஜிய ரஜினி சொல்லும்போது பிரசாந்த் கிஷோருக்கு அது பொருந்தி வராத போது ஸ்டாலினே வந்து பிரசாந்த் கிஷோரை தான் வின் பண்ணிட்டேங்கிற மாதிரி காட்டி அவரே ட்வீட் போட்டு பிரசாந்த் கிஷோர் திமுக பண்றாருன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டாரு. ஆனா ஆர்கனைசேஷனை பற்றி பிரசாந்த் கிஷோர் சொல்றதுக்கெல்லாம் நான் இப்ப செக் வச்சு பேசுறேன். திண்டுக்கல் எலெக்ஷன்ல எம்ஜிஆர் வரும்போது வந்து கட்டமைப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சு, கருணாநிதி வந்து திமுக 3வது இடத்துக்கு போயிட்டு, ஆளுங்கட்சி 3வது இடத்துக்கு போயிட்டு, அதிமுகவுக்கு கட்டமைப்பு இல்லை, எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு இல்லை, இவர் எப்படி ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க. ஆனா எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன்ல 55% ஓட்டு வாங்கி கருணாநிதியால கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லப்பட்ட அதிமுக வந்து 55% வாக்கு வாங்கி வெற்றி பெற்றது. இதை ஒரு உதாரணமா நான் சொல்றேன். அடுத்தபடியா வந்து 2014லயும் கட்டமைப்பு, இதே கட்டமைப்பு தான் திமுக இருந்து, 2019லயும் இதே கட்டமைப்பு தான் திமுக இருந்து, 2014ல இதே திமுக வந்து கோவை, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, தருமபுரி, கன்னியாகுமரி போன்ற இடங்கள்லாம் 3வது போச்சு. கன்னியாகுமரியில டெபாசிட் இழந்து, மாவட்ட செயலாளர் ரொம்ப கட்டமைப்போட கட்சி வச்சிருந்தாருன்னா ஏன் 2014ல கன்னியாகுமரியில திமுகம் வந்து டெபாசிட் இழந்து 4வது போகுது? சோ இதே திமுக தான் இன்னைக்கு வந்து 2019 வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு எதிராக மோடியா ராகுல் காந்தியாங்கிற இதுல திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, சகோதரர் கொங்கு ஈஸ்வரன், இவரு இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர், இவங்களோட ஒரு பெரிய பிரமாண்டமான கூட்டணியில பாமக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கி, இபிஎஸ் ஓபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கி, மோடி எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கி, அடிப்படை 2014ல வாங்கின ஓட்டை விட கட்டமைப்பு அதே கட்டமைப்பு தான். ஆனா எதிர்ப்பு ஓட்டு வந்து ஒரு 27% ஓட்டு பல ரூபத்துல எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கி இதே திமுக ஜெயித்திருக்குது. இதே கட்டமைப்புலதான் வந்து அவங்க ஆரம்பத்திலே வெற்றி பெற்ற, எந்த காலத்திலையும் பின்னடைவு அடையாத ஆர்கே நகர்ல தான் யாரை விட்டாலும் ஜெயிக்கும்னு ஸ்டாலின் கேண்டிடேட் போட்டாரு. குறிப்பா வந்து அன்னைக்கு கனிமொழி கூட பிரச்சாரத்துக்கு வராண்டாங்கிற மாதிரி எல்லாம் அவர் ஸ்டாலின் கட்டளையிட்டதாக தெரியுது. அந்த தேர்தல் தேதி என்றுதான் கனிமொழி விடுதலை ஆனாங்க. அதை கூட டிடிவி தினகரன் வந்து அதை வரவேற்றாரு. அந்த சூழ்நிலையில தான் யாரை விட்டாலும் ஜெயிக்குங்கிற ஒரு எண்ணத்துலதான் கட்டமைப்பை நம்பி திமுக வந்து ஸ்டாலின் வந்து மருது அழகர் மருதுன்னு ஏதோ ஒருத்தர் ஒரு கேண்டிடேட்டை போட்டாரு. அவர் டெபாசிட் இழந்து 13% ஓட்டு எடுத்து 3வது இடம் போயிட்டாரு. சோ கட்டமைப்பு தான் பிரதானம்னு சொன்னா ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் இழந்து 3வது போயிருக்க கூடாது. 2014ல திமுக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்ற 60% மேல வெற்றி பெற்ற கன்னியாகுமரியில டெபாசிட் இழந்து போயிருக்க கூடாது. திமுக கூட்டணி டெபாசிட்டை தப்பிச்சம் பிழைச்சோம்னு காப்பாத்தின தருமபுரியில இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை செந்தில்குமார் பெற்றிருக்க கூடாது. சோ கட்டமைப்பு ஒரு முக்கியம்தான். கட்டமைப்பை தாண்டி லீடர்ஷிப், பல இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ்ல ரஜினி முன்னாடி நிக்க முடியாதுங்கிற பயத்துல, அந்த பயத்துல
அந்த பயத்துல ஐபேக் வந்து கட்டமைப்பு வந்து முன்னிறுத்தி வராங்க. இதெல்லாம் ரஜினிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பிரசாந்த் கிஷோருக்கு கட்டமைப்பு பிரச்சாரம் எந்த அளவுக்கு நிக்குங்கும் போது காலம் வரட்டு, ரஜினி வரும்போது இங்க இங்க வந்து லீடர்ஷிப்புக்கு தான் ஓட்டு. ரஜினிகா ஸ்டாலினுக்காணி வரும்போது யாருக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க? காஸ்ட் நியூட்ரலுக்கா, சூப்பர் காஸ்ட் நியூட்ரலுக்கா, பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸா, சமநீதி சூறையாடலா, எதுங்கிறத நாம பாத்துடலாம். கட்டமைப்பு கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கும் திமுகவுக்கும் பொருந்தாதுன்றீங்களா? எப்படி கட்டமைப்பு ஒரு முக்கியம் தாங்க. அந்த கட்டமைப்பை மீறிதானே ஆர்கே நகர்ல டெபாசிட் நடந்திருக்காங்க. அந்த கட்டமைப்பு மீறிதானே திண்டுக்கல்ல எம்ஜிஆர் மூணாவது இடத்துக்கு கருணாநிதி தள்ளி இருக்கிறாரு. அந்த கட்டமைப்பு இருந்துதானே கன்னியாகுமரியில டெபாசிட் நடந்து நாலாவது பேருக்கு. இது இன்னைக்கு அதே கன்னியாகுமரியில வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்காங்களே, 60% ஓட்டுக்கு மேல பெற்றிருக்காங்களே. தருமபுரியில மூணாவது டெபாசிட். அப்ப கட்டமைப்பை தாண்டியும் வேற இஷ்யூஸ் இருக்குங்கிறத நான் சொல்ல வர்றேன். இங்க வந்து தலைமைக்கு பிரதமர் மோடிக்கு வேலை செஞ்சவர், மம்தா பானர்ஜிக்கு வேலை செஞ்சவர், ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேலை செஞ்சவர் ஒரு கட்சியின் கட்டமைப்பு பத்தி பேசுறாருன்னா, அப்படின்னா அந்த கட்டமைப்பு விஷயத்த பத்தி திமுக பலமா இருக்குன்றத வந்து வெளிப்படுத்துறாருல. அது வந்து இங்க பொருந்தாது, இங்க வந்து இந்த மாதிரி தோல்விகளையும் சந்திச்சிருக்காங்க இந்த கட்டமைப்பு வச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நிச்சயமா சங்கரங்கோவில நட்புக்கு துரோகம் பண்ணிட்டாரு ஜெயலலிதான்னு கருணாநிதி. நட்பு பெரிய துரோகங்கிற மாதிரி வந்து தனக்கு பெரிய ஓட்டு வந்துருங்க மாதிரி நேரம் டெபாசிட் தானே போனாரு சங்கரங்கோவில. கட்டமைப்பு இருக்கத்தானே செய்து அதே சங்கரங்கோவில் இன்னைக்கு வந்து அந்த திமுக கேண்டிடேட் வந்து லீட் பண்ணி வராரு தென்காசி பார்லிமெண்ட்டுக்குள்ள. அப்போ நீங்க கட்டமைப்புங்கிறது வந்து 2014 மக்களவை தேர்தலில் உங்களுக்கு பயன் தரல, 2019 மக்களவை தேர்தலில் கட்டமைப்பு உங்களுக்கு பயன் தந்திருக்குன்னா அன்னைக்குள்ள இஷ்யூஸ் வேற, இன்னைக்குள்ள இஷ்யூஸ் வேற. இன்னைக்குள்ள இஷ்யூஸ் வந்து மோடி எதிர்ப்பு, இபிஎஸ் ஓபிஎஸ் எதிர்ப்பு, டாக்டர் ராமதாஸ் எதிர்ப்புன்னு பல எதிர்ப்பு வாக்குகள் வந்து உங்களுக்கு 53% ஓட்டுல உங்க கட்டமைப்பு ஓட்டு எல்லாமே சேர்த்து 27 தான், மீது 26% ஓட்டு உங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு வந்திருக்கு. இந்த எதிர்ப்பு ஓட்டை எப்படி தன் பக்கம் அள்ளி குவிச்சு கொண்டு போக முடியும்னு ரஜினிகாந்துக்கு நல்லா விவரம் தெரியும். ரஜினிகாந்த் அதை எப்படி அதை எடுத்து நிரூபிக்க போறாருங்கிறத பிரசாந்த் கிஷோரும் பார்க்கத்தான் போறாரு, நீங்களும் பார்க்கத்தான் போகுது போறீங்க, தமிழ்நாடும் பார்க்கத்தான் போகுது. நிச்சயமா பிரசாந்த் கிஷோருக்கு இது ஒரு வாட்டர்லூ மாதிரி தமிழ்நாடு அமையும். தமிழ்நாட்டின் இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு ரஜினி ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டும் போது பிரசாந்த் கிஷோருக்கு மார்க்கெட் இந்தியாவிலே டவுன் ஆகும். ஆக்சுவலா ரஜினியை வச்சு இந்தியாவில மார்க்கெட்டை ஏத்திடலாம்னு முதல்ல அவர் அப்ரோச் பண்ணது ரஜினிகாந்த் தான். தோற்கடிக்க தான் ரஜினிகாந்த் வராரா? முதல்ல ரஜினிகாந்த் வருவாரா அப்படின்றதே இன்னும் தெரியலையே சார். ஏன்னா இந்த கொரோனா கால ஊரடங்கு வந்து இன்னும் பொது முடக்கம் இன்னும் நீட்டிக்கப்பட்டெல்லாம் இருக்குது கால அவகாசம். இதை தவிர்த்து எப்ப இது முடியும்னே தெரியாத பல சுச்சுவேஷன்ல இருக்கும். நாளைக்கே கூட நம்ம முடியணுன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனா வராத ரஜினி இன்னைக்கு ஒரு ஸ்டாலின் வர்சஸ் அதர்சன் இருக்கிற தமிழ்நாட்டுல ஸ்டாலினை வீழ்த்த போறாரு அப்படின்றது எந்த மாதிரி ஒரு ஒரு இது நம்பிக்கை சார்? மதேஷ் வராத ரஜினி நீங்க சொல்றது இன்னைக்கு உண்மைதான். வந்துட்டா தோத்து போவோம்னு பிரசாந்த் கிஷோர் அச்சப்படுறாரு. அதனால ரஜினிக்கு எதிராக லீடர்ஷிப்ல ஸ்டாலினை நிறுத்த முடியாது. சூப்பர் காஸ்ட் நியூட்ரல் ரஜினிக்கு எதிராக, பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் ரஜினிக்கு எதிராக, சமநீதியை சூறையாடுற ஸ்டாலினையும், ரஜினி அளவுக்கு காஸ்ட் நியூட்ரலா இல்லாத ஸ்டாலினையும், ரஜினி கூட ஒப்பிடவே முடியாத அளவுக்கு ஈர்ப்பு சக்தியில குறைவா இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் ரஜினி கூட நிறுத்த முடியாதுங்கிற அடிப்படையில கட்சி பலத்தை பற்றி இன்னைக்கே ரஜினி வந்துருவாருங்கிற அச்சத்துல பிரசாந்த் கிஷோர் வந்து முன்னெடுக்கிறாரு. அதை வந்து ஸ்டாலின் முன்னெடுக்கிறாரு. ஸ்டாலின் எந்த இடத்துல சமூக நீதி சூறையாடுறாரு சார் சொல்லுங்க, எந்த இடத்துல சமூக நீதி சூறையாடுறாரு? நிச்சயமா அது ஒரு தனி விவாதமா நான் வர்றேன், தனி விவாதமா நான் தெளிவா சொல்றேன். இப்போ இந்த விவாதத்துல அது தேவையில்லை. சரி, இப்ப மாவட்ட செயலாளர்கள் சிலர் பிரசாந்த் கிஷோரோட முரணா இருக்கிறது, அவரை பற்றியான பார்வை வைக்கும் போது அங்க சில கூச்சல் குழப்பங்கள் மாதிரி எல்லாம் நடந்தது அந்த வீடியோ கான்பரன்சிங் மீட்டிங்ல, எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா மாவட்ட செயலாளர்கள்ட்ட நியாயம் இருக்கு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கட்சி, அதிமுக ஆட்சியில இருக்கும் போது கூட 10 வருஷம் அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து தெளிவா நிக்கிறாங்க. அது நெஹ்ருனாலும் சரி, ஜே அன்பழகன்னாலும் சரி, ஐ பெரியசாமி திண்டுக்கல்னாலும் சரி, நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்னாலும் சரி, எல்லா மாவட்ட செயலாளர்களும் வந்து நிச்சயமா வந்து அவங்க வந்து ஆளுங்கட்சிட்ட சரண்டர் ஆகாம, ஒரு சில சரண்டர் ஆயிருப்பாங்க, உள்கையா இருப்பாங்க, அது ஸ்டாலின் புரிஞ்சுக்குவாரா என்ன வாரனே அந்த ஆட்களை எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் சரண்டர் ஆகாம உழைச்சதுனாலதான் அவங்க ஏரியாக்கள்ல நல்ல வாக்குகளை 2014 மோசமான சூழ்நிலையில எடுத்து காட்டினாங்க. அப்படிப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் திமுக இருக்கிறாங்க. இப்போ 2019 39-38 எடுத்து ஜெயித்ததுல திமுக மாவட்ட செயலாளர்கள் கட்சி அந்த மாவட்ட செயலாளர்களோட ஒரு பலம் வந்து மிக முக்கியம் வாய்ந்தது. அவர்களை ஸ்டாலின் ஒற்றை தலைமையா கட்சியை பிடிச்சதுனால அவர்களை மட்டம் தட்டிடலாம், அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டாலின் குறைச்சிடலாம்னு நினைச்சா நிச்சயமா திமுக போன்ற கட்சியில அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து கடுமையா வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. திமுகங்கிறது வந்து அதிமுக இல்ல, அதிமுகல வந்து ஒரு டெம்பரரினஸ் இருக்கும். ஜெயலலிதா ஒரு 5 வருஷத்துக்குள்ள 12 மாவட்ட செயலாளரா மாத்திருப்பாப்புல, இங்க அப்படி இல்லை. இங்க பவர்ஃபுல் மாவட்ட செயலாளராட்டு வந்து திமுகல நிற்பாங்க.
அவங்களை பொறுத்த அளவுல கருணாநிதி தமிழ்நாட்டுல எப்படியோ அதே மாதிரி அந்த மாவட்டத்துல அவங்க கருணாநிதியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு பலமானவங்க அவங்க வந்து 38 சீட்டு எடுத்து ஜெயித்து நிற்கக்கூடிய திமுக கிட்ட இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வெற்றி பெறா நிற்கக்கூடிய இந்த ஸ்டாலின் கிட்ட வெற்றி பெற்றவர்கிட்ட சும்மா வந்து நிற்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இவங்களை டேம்ஸ் டிக்டேட் பண்றதும் கண்ட்ரோல் பண்றதும் அப்படி செய் இப்படி செய் நான் சொல்றவங்க தான் கேண்டிடேட்டா வர முடியும் என்ன மீறி இங்க கேண்டிடேட் யாரும் வர முடியாது நீங்க மாவட்ட செயலாளர் சொல்லக்கூடிய ஆள் கேண்டிடேட்டா வரமாட்டான் எங்க ஆட்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் கேண்டிடேட்டா வருவான் சொல்லும் போது ஜெய அன்பழகன் போன்று அண்ணா திமுகவை எதிர்த்து ஜெயலலிதாவை எதிர்த்து நெஹ்ரு போன்று ஐ பெரியசாமி போன்றவங்க எல்லாம் வந்து பழனி மாணிக்கம் போன்றவர்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து பல மட்டத்திலையும் வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பை சம்பாதிச்சு அங்க ஒரு லோக்கல் லீடரா நிற்கக்கூடியவங்களுக்கு வெற்றி பெற்ற திமுகவுக்கு மேல வந்து நிற்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்கு ஆட்கள் சொல்றதை ஏத்துக்கிட மாட்டாங்க. நாங்க பலமானவங்க, நீங்க புதுசா வந்து என்னத்தை செய்ய போறீங்கன்ற கேள்விதான் திமுகல இருக்கும். திமுக மாவட்ட செயலாளர்களின் தன்மை இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு கருணாநிதி கட்சி நடத்தினாப்ல. ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா பாணிக்கு தான் நகரலான்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா நீங்க சொல்றது மாதிரி இன்னைக்குள்ள அரசியல் களம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். நான் மறுக்கவே இல்லை. நான் வந்து ஸ்டாலினுக்கு இந்த உயர்வான இடம் இன்னைக்கு இருக்குங்கிறத என்ன தவிர தமிழ்நாட்டுல வேற யாரும் பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நானும் தரவுகளின் அடிப்படையில புள்ளி விவரங்களின் அடிப்படையில சரியா தான் அதை பேசுறேன். ஆக இந்த பொசிஷனை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் வந்து மாவட்ட செயலாளர்களை வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் மாதிரி ஆக்கலாம்னு நினைச்சா திமுக மாவட்ட செயலாளர்களை வந்து அதற்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தலைவர் கலைஞர் சொன்னதை கேட்டோம், அதே மாதிரி தலைவர் தளபதி சொல்றதை கேட்கிறோம், பிரசாந்த் கிஷோருக்கு ஆட்கள் சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். அவங்க வெற்றி பெற்ற திமுக கிட்ட அவங்களா வந்து யானைக்கு மேல வந்து உட்கார்ந்த ஈ மாதிரி 39-38 சுனில் ஒர்க்கிலே பெற்ற திமுகவுக்கு மேல வந்து நிற்கக்கூடியவர் தான் பிரசாந்த் கிஷோரை தவிர மற்றபடி பிரசாந்த் கிஷோரால தான் திமுக வெற்றி பெறணுங்கிற நிலைமையில கழகமும் இல்ல மாவட்ட செயலாளர்கள் நாங்க அதுக்கு உடன்பட மாட்டோங்கிற கருத்தை தான் நிச்சயமா முன்வைப்பாங்க. அது தொடர்பாட்டு வந்து சில பிரச்சனைகள் திமுகவுக்குள்ள வந்த மாதிரிதான் தெரியுது. ஸ்டாலின் வந்து மாவட்ட செயலாளர்கள் கருத்தை ஒத்துக்கிட்டு அனுசரிச்சு போறதுதான் நல்லது. ஒரு மேக்ரோவா பிரசாந்த் கிஷோரோட சில நல்ல விஷயங்கள் அவர் பல இடங்கள்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு வேல்யூவேஷன் தான், அவர் பிராமணருங்கிறது மைனஸ் இல்ல, அவர் பிராமணருங்கிறது ஓட்டிங் பேட்டர்ல மைனஸ் இல்ல. பட் திமுக வந்து திராவிட இயக்கம்னு சொல்லும்போது வந்து அவங்க ஒரு ஆன்டி பிராமினை பேசிட்டு வந்த இடத்துல ஒரு பிராமின் நம்மளை வந்து டிக்டேட் பண்ணதா சுப்ரீமசி காட்டுறாங்கிறதுல அதுலயே அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை கண்டிப்பா இருக்கும். ஓட்டிங் பேட்டர்ல அது பிரச்சனை இல்லைங்கிறது நான் தெளிவா சொல்றேன். ஆனா இவர் வந்து ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு, ரஜினிகிட்ட பெயரக்கூடாதுன்னு ஸ்டாலின் ட்வீட் போட்டு இவரை எடுத்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக மாவட்ட செயலாளர்கள்ட்ட மேல ஆதிக்கம் செலுத்துறத வந்து அந்த திராவிட இயக்க அந்த கொள்கைகளை பேசக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரசாந்த் கிஷோர் ஆட்களை வந்து தட்டி தள்ளி நின்னுங்க, நாங்க பார்த்துக்கிடுவோம், நாங்க ஜெயித்துட்டோம், ஜெயித்துருவோங்கிற மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார்.